ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம் இசை ஞானியே, தமிழிசை மேடமே. என்னாச்சு உங்களுக்கு? உங்களை அசிங்கப்படுத்துறது உங்களுக்கு தெரியலையா? இசை ஞானி அவர்களே, மக்கள் மனசில் ராஜாவாக இருந்த உங்களுக்கு இசை ஞானிங்கிற பட்டம் கொடுத்தது கலைஞர் தான். உங்கள் கிராமத்தில் நீங்கள் அனுபவித்த சாதிய அடக்குமுறைகள் எல்லாத்தையுமே சாம்பலாக்குனது உங்கள் இசை ஸ்வரங்கள் தான். இசை ஞானியே, என்னாச்சு உங்களுக்கு? உங்கள் ஊர் இசையில் நீங்கள் காட்டின 7 இசை தான் எங்களோட வாழ்வியல் இசையாக இருக்குது. இசை ஞானியே, என்னாச்சு உங்களுக்கு? இசை ஞானியே, பார்ப்பன இசைகளுக்கு இடையில் நீங்கள் அடித்த பறை இசைக்கு முன்னாடி மிருதங்கம் கூட வெறும் ஓசையாக தான் கேட்குது. இசை ஞானியே, என்னாச்சு உங்களுக்கு? இசை ஞானியே, கவிஞர்களின் நிர்வாண வரிகளுக்கு உங்கள் இசையால் மட்டும்தான் ஆடை நெய்ய முடியும். இசை ஞானியே, என்னாச்சு உங்களுக்கு? புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே என்ற ராகதேவனே, என்னாச்சு உங்களுக்கு? இசை ஞானியே, நம்ம ஒரு குலவை சத்தத்தை கூட கோரஸ் இசையாக மாற்றினது நீங்கள் தான். இசை ஞானியே, ஆ ஆங்கிற உயிரெழுத்துக்கு கூட உயிர் கொடுத்தது உங்கள் இசை தான். அதுவே எங்களுக்கு உயிர்கொல்லியாகவும் மாறுச்சு. இசை ஞானியே, ஆவாரம் பூவில் நீங்கள் பாடின ஆலோலம் தான் அனாதைங்களுக்கெல்லாம் அம்மாவாக மாறுச்சு. ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே, அதை கேட்டு. இசை ஞானியே, உங்களையும் என்னையும் இந்தியாவில் சக மனுஷனாகவும் சுதந்திரமானவங்களாகவும் உரிமை பெற்றவங்களாகவும் இருக்க வச்சது அண்ணல் அம்பேத்கர் தான். அவரை இழிவுபடுத்தினதுக்காக தான் மக்களவையில் ராஜாவாக இருந்த உங்களுக்கு ராஜ்யசபாவில் ஒரு உறுப்பினர் பதவி கொடுக்க போகிறாங்க. இசை ஞானியே, இதுவரைக்கும் உங்கள் திறமையை ஜாதி இழிவுபடுத்திட்டு இருந்துச்சு, இனி அந்த பதவி உங்களை இழிவுபடுத்தும். மானமும் மறிவும் மனிதருக்கு அழகு. ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம் மேடம். டாக்டர் தமிழிசையாகவும் கவர்னர் தமிழிசையாகவும் வந்து பிறப்பால் வந்த இழிவை போக்கி பெண்ணினத்துக்கே பெருமை சேர்த்தீங்க. உங்கள் தாய்மொழியை உங்கள் தந்தை வழியில் பேசும்போதெல்லாம் எங்களுக்கு பெருமை தான். நீங்கள் டாக்டர் ஆனதுக்கு வேணால் அம்பேத்கர் காரணமாக இருக்கலாம், ஆனால் அரசியலில் ஒரு தொண்டராக தொடங்கி ஒரு தலைவராக ஆகிற வரைக்குமான உங்கள் உழைப்பு போற்றப்பட வேண்டியது. நீங்கள் சார்ந்த கட்சிக்கு உண்மையாக இருந்ததுனால தான் வெளிநாட்டில் இருந்து வந்த சோபிகாவை உள்நாட்டு சிறையில் வச்சு மாநில தலைவருங்கிற பொறுப்புக்கு அழகு சேர்த்துனீங்க. அந்த துணிச்சலான செயலுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் ஆளுநர் பதவி. நீங்கள் ஆளுநராக இருந்தாலும் உங்கள் விளையாட்டு திறமையை சங்கர மடத்தில் நீங்கள் பிடிச்ச கேட்சிலேயே தெரிஞ்சிச்சு. இந்த நாட்டோட முன்னேற்றத்திற்கும் வேலை வாய்ப்பிற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் எந்தவித சம்மந்தமுமே இல்லாத இடத்துல நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆளுநரே ஆனாலும் உட்காரக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறது எதனால? இது மாதிரி பதவிகளில் எங்கள் அக்கா இருந்தா என்ன, முர்மு இருந்தா என்ன? நான் சாமியை பார்க்க தான் வந்திருக்கேன், நான் இங்கே தான் உட்காருவேன்னு நீங்கள் சொன்னது மகிழ்ச்சி தான். ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருக்கும்போது சோபிகாவை உள்ளே வைக்க முடிஞ்சது, ஆனால் ஆளுநராக இருந்தும் கூட அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போனது எதனால? இனியும் உங்களால் பெண்களுக்கு பெருமை சேர்க்க முடியும். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. எனவே பேசுவோம் இனி தினமும். நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.